வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் எதை பற்றி பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி என்பது பார்த்திங்கன்னா வரம் தரும் லக்ஷ்மி இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அவங்களுடைய தாலிபாக்கியம் ரெண்டாவது ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் வரன் அதேமாதிரி ரொம்ப நாள் வேலை கிடைக்கல இல்லை செல்வ வளங்களுக்கு முதல் பாதுகாப்பு இப்படி கலசத்துக்குள்ளார நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை எழுதி உள்ளே போடலாம் இந்த மந்திரத்தை மட்டும் சும்மா உச்சாரணம் பண்ணாலும் போதும் இல்லைன்னா நீங்கள் எழுதி வைச்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ அன்றைய தினம் உங்களுடைய சங்கல்பம் அற்புதமாக முடியும் எப்போதும் போல் நீங்கள் வரலட்சுமி நோம்பல் வேண்டிக்கோங்க எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டுன்னு சொல்லிவிட்டு பரிபூரண ஆயில் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு ஆயில் அதுக்கப்புறம் உங்களோட தாலிபாக்கம் புதுசாக வரக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வகையான தாலிபாக்கியம் வேலைகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வரமாக வரமாக வரமாகி வந்து தரக்கூடிய நாள் அற்புதம் நாள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி என்பது பார்த்திங்கன்னா வரம் தரும் லட்சுமி எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்து கொண்டு நம்மளை வீட்டில் அவ்வளோ அற்புதமான வரங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாள் தான் விர வரலட்சி நோம்போடைய விரதம் இருக்கும் நாள் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அவங்களுடைய தாலி பாக்கியம் ரெண்டாவது ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் வரன் அதேமாதிரி ரொம்ப நாள் வேலை கிடைக்கல இல்லை செல்வ வளங்களுக்கு முதல் பாதுகாப்பு வரம் தரக்கூடிய எந்த வரமாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தங்கு தடங்கள் இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்றைக்கி வந்து நம்ம நம்மளை தூசி தட்டி போ இந்த ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை தரக்கூடியது தான் சக்தி நாள் ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கலசம் கட்டுன்மா இந்த இது பார்த்தீங்கன்னா நிறைய பதிவில் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்குறத ரொம்ப முக்கியம் கலசம் இந்த கலசம் கலசமாக மாறி வீட்டில் கூட எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் லக்கு வீடு பீடை பிடிச்ச வீடாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த கலசம் தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் எப்போதும் போல அவங்க வரலட்சுமி நம்ம எப்போதும் போல கும்பிடுங்க எல்லாம் வீட்டில் குளிச்சுட்டு வந்துட்டு தெய்வ கூட வீடை சுத்தமாக இருக்கணும் வீடை வந்து கல்லூப்புள்ள மொத்தம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வாசனை திரவியங்களோட சாம்பிராணி இது மாதிரி உங்களுக்கு வாசனைமா வச்சுனோம்னா வரக்கூடிய தெய்வம் வந்து கம்ஃபர்ட் இந்த கம்ஃபர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்காந்து வீட்டில் உட்கார்ந்துன்னா நம்ம வந்து இருக்கணும் ஆசைப்பட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம வீடு அன்றைக்கி சுத்தமாக வச்சுட்டு நோம்புகள் பல இருந்து நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் கலசம் கட்டும் முறை இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா கலையை கட்டும் களை கட்டுச்சுன்னா எல்லா வகையான களம் இந்த சொல்வாங்களே இந்த சக்திகளை ஊட்டும் ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கல்வி எல்லாமே என்னென்னலாம் வருமோ அத்தனையுமே வரக்கூடிய அற்புதம்னால்தான் இந்த வரலட்சுமி நோம்பான அற்புதமான நாள் சரி இதை எப்படி இந்த கலசம் கட்டுவது ஒரு சின்ன தாம்பலம் எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூன்னு எடுத்துக்கோங்க அல்லது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வச்சு ஒரு கலசம் இந்த கலசத்துக்குள்ளேற நவதானியம் நவதானியம் நாட்டு மருந்து கடலே கிடைக்கிது அது அழகாக நீங்கள் உள்ளே கொட்டிக்கோங்க சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க ஒரே ஒரு வெள்ளி காசு வெள்ளியில் ஒரு கிராமமாக இருந்தாலும் வெள்ளி காசு இல்லை வெள்ளிக்காசு இல்லை ஏன்னா வீட்டில் பயன்படுத்துகிற வெள்ளி இந்த வெயிலில் நல்லா என்ன பண்ணுறீங்க நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பழைய வெளியாக இருந்தால் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போட்டாலே போதுமான விஷயந்தான் இப்படி கலசத்துக்குள்ளார நம்ம என்னெல்லாம் ஆசைப்போகிறோமோ அதை எழுதி உள்ளே போடலாம் ஒரு மா இலையில் அழகாக ப்ளூ மார்க்கரில் என்னென்ன வேணுங்கிறத கூட எழுதி நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் அந்த தேங்காயில் நீங்கள் அதை அழகாக என்ன பண்ணுறீங்க இருபத்தி ஏழு மாயிலை மகா இலை சக்தி பொருந்த இலை வாசல்லையும் நம்ம கண்டிப்பாக மாயிலை கட்டணும் நீங்கள் இந்த இரு இருபத்தி ஏழு இலை வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓட்ட ஓடசல் இல்லாமல் அதில் அழகாக ஓம் சக்தி சக்தி அவ்வளோதான் நீங்கள் எழுத போகிறது ஸோ அதுமாரி மா இலையில் நீங்கள் அழகாக எழுதி வச்சுட்டு நீங்கள் அதுமாரி வச்சுட்டு வழிபட்டாலே போதும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு அதுதான் துன்பத்தை விளக்கும் ஆக இந்த கலசத்தை மட்டும் நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம எல்லை போதும் போல் நமக்கு இறைவன் டென்ற மாதிரி வருகின்ற லக்ஷ்மியே மகாலட்சுமியே வரலட்சுமியே என்னுடைய குடும்பம் எல்லா வகையான நன்மையும் பெற வேண்டும் உன்னுடைய பரிபூரண வரத்தை எங்களுக்கு கொடுக்கணும் மனசார சரணாகதையோடு நாங்கள் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டினாலே போதுமான விஷயந்தான் இந்த மந்திரத்தை மட்டும் சும்மா உச்சாரணம் பண்ணாலும் போதும் இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சாலே போதுமான விஷயம்தான் ஸோ அன்றைய தினம் உங்களுடைய சங்கல்பம் அற்புதமாக முடியும் எப்போதும் போல் நீங்கள் வரலட்சுமி நோம்பல் வேண்டிக்கோங்க எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் இந்த கலசம் இந்த அரிசி பச்சரிசி நவதானியத்தை நவதானியத்தைலாம் நம்ம காக்கா குருவிகளுக்கு தானமாக போட்டுடலாம் ரோட்டில் போட்டுடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் காடு கரையில் போட்டிங்கனாக்கா அந்த எறும்புகள் அடிப்படாமல் போய் சாப்பிடும் காக்கா குருவிகள்லாம் சரிங்களா இதை பண்ணால் போதும் நம்ம வந்து உள்ளே எழுதி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய நடக்கக்கூடிய விஷய ஒரு பேப்பரில் எழுதி சரி எடுத்து நல்லா நோட் புக்கில் வச்சு பூஜை வச்சுருங்க இந்த மா இலையில் எழுதிருக்கீங்களே மந்திரம் அதை அப்படியே எடுத்து இருபத்தி ஏழுலேயும் வச்சு சுற்றி மஞ்சள் நல் காப்பு கட்டி அப்படியே உள்ளே வச்சுருங்க பூஜை ரூம்லையோ இல்லை டிராவலையோ வச்சுட்டிங்கனாலே போதும் அடுத்த வருஷம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் விட்டுவிட்டு புதுசாகவே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் கல கலசத்தை கலைக்கிறது கடைசியாக ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் கிடைத்தாலே போதும் அன்றைக்கி ஈவினிங்லாம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கலசம் அப்படியே இருக்கட்டும் அம்ச கலசமாக அன்று வீட்டில் வரலட்சுமி வந்து எல்லா நீங்கள் வேண்ட எல்லாம் கொடுத்துட்டு பரிபூரண ஆயில் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு ஆயில் அதுக்கப்புறம் உங்களோட தாலிபாக்கம் புதுசாக வரக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வகையான தாலிபாக்கியம் வேலைகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வரமாக வரமாக வரமாகி வந்து தரக்கூடிய நாள் அற்புதம் நாள் அதை நோன்பு இருந்து உங்களெல்லாம் வருத்திக்கிட்டு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த வரம் ஒரு ஸ்வரமாக நம்ம வீட்டில் இருந்துச்சுனாக்கா எல்லாம் நன்மையே இது செய்தாலே போதுமான விஷயந்தான் எல்லா வகையான நன்மையும் வந்து சேரும் நல்ல விஷயத்த மத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்